சின்ன திரையில இருந்துதான் வந்து பெரிய திரைக்கு வந்து பெரிய ஆளானாரு சிவகார்த்தி. அப்புறம் வந்து இப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளாயிட்டாரு. அவர் இடத்த குடிக்க நீங்க நினைக்கீங்களா? ஏன்னா அந்த அவரே மாதிரி பெண் வேலை கொடுத்தீங்க. நெல்சன் படத்துலயும் அடுத்து சேர்ந்தீங்க, நெல்சன் படத்துலயும் அடுத்து அவருக்கு மாதிரி கூட்டிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா அவர் மாதிரி வரணும்? அவர் எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? இல்ல எனக்கு டெஃபினட்டா அங்க சொன்னதை அப்படியே நான் சொல்லுவா. சிவான சேதுபதினா எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அஜித் சார், விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்கு கூட பார்த்தது கிடையாது. என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்றேன், வெறும் ஸ்கிரீன்ல மட்டும்தான் நம்ம பார்க்கறோம். எனக்கு அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளால ஒருத்தன் ஜெயிக்கிறான், இங்கிருந்து ஒருத்தன் போய் அதை பண்றான் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது. அப்போ ஓகே, ஏதோ ஒரு ட்ரை பண்ணிட்டே இருந்தா சின்சியரா அதை பண்ணிட முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிவானட்ட அந்த மாதிரி விட்டுனா. இப்ப சேதுவன்ட்ட அவர் அவ்வளவு ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு, ஆக்சுவலா ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுவும் நடிச்சு கன்ஃபார்மா ஏதோ ஒரு நாள் நடந்துரும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல. அது ஒரு ஆயிரத்துல ஒருத்தருக்கு, பத்தாயிரத்துல ஒருத்தருக்கு, லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் மாதிரி கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமா இருக்கு. மற்றபடி நான் எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்கா இருக்கு, பிளஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா பண்ண முடியும் அப்படிங்கறத தான் நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஹீரோவா இருந்தாரு பிரசாந்த், ஸ்டார்னு படம் வந்தது. அவரு பேரு காதல் இளவரசன். இன்னைக்கு காதல் இளவரசன்னா எங்க கண்களுக்கு நீங்க தான் தெரியுறீங்க. அந்த காரணத்துக்காகவே ஸ்டார் வீட்டுல தூக்கிட்டீங்களா? அதே மாதிரி ஆனழகன்ங்கிற படத்துல ஒரு பெண் வேடம் போட்டிருப்பாரு, ரொம்ப ஃபேமஸ் படம், ஓகேங்களா? அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது அவர் மட்டும். அந்த மாதிரி ஒரு நோக்க ஒரு சென்டிமெண்ட் இதுக்குள்ள வச்சுதான் இந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா? இந்த படத்தோட ஸ்டார் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்டார்னா வெறுமன அந்த ஸ்கிரீன்ல வர அது கிடையாது ஸ்டார். ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான், அது இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான். மக்கள் யாரெல்லாம் நம்ம பெருசா யாரு பெருசா ரொம்ப ரசிக்கிறோமோ அண்ணாந்து பாக்குறோமோ அவங்க எல்லாருமே ஸ்டார் தான். அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கவனும் ஸ்டார் தான். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சினிமா இல்ல ஸ்போர்ட்ஸ் மத்த கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைன் லைட்டோ அது கிடைச்சிருது. ஆனா அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில அந்த லைன் லைட்ன்ற விஷயம் இல்லாம நிச்சயமா அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான். அவனை யாரு அங்கீகரிக்கிறது, அவனை யாரு பாராட்டுறது? ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம் தான் நம்ம ஸ்டார். ஒரு கேள்வி இல்ல ரெண்டு கேள்வி. ஒண்ணு வந்து இந்த படத்துல வந்து நீங்க எல்லாரையும் பாராட்டினீங்க, பாடலாசிரியர்களை விட்டீங்க. ஆனா இவரும் பாடலாசிரியர் நம்ம காம்பேரும். நான் அந்த வரி நம்ம காதே கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு வரி வந்தது பாருங்க, என் விழி மீன்களை தூண்டினாள் அப்படின்னு ஒரு. அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா உன் தலைய கோதி கோதி என் கைரேகை ஜாஸ்தி ஆயிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி, இங்க அந்த பேனர் தான் சொல்லிட்டாரு எங்கள்கிட்ட உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு. ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதுல பின்னாடி அந்த பேனர்ல இல்லாம போன அமிதாப் கூட இருக்கிறார் நம்ம ஊருக்கு அவ்வளவா சம்பந்தம் இல்லாதவரு, அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் கல்யாணம் தான் முதல்ல நடிக்கிறதா அடுத்து வாய்ப்பு என்ன காரணம் கவினா? எனக்கு நன்றி சொல்லுங்க. காரணம் வேற வேற காரணங்கள் சார், பிராக்டிக்கலான ரீசன்ஸ் தான். பட் ஸ்டில் அதை சப்போர்ட்டிவா எடுத்து சப்போர்ட்டிவா இருந்ததுக்காக ஹரிஷ் கவி நன்றி சொல்றேன் சார். இளங்க ஒரு கொஸ்டின், கவிக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் இளங்க இளங்க, உண்மையாவே இது ரொம்ப அழகான மேடையா இருக்கு. ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனால இந்த கதை எழுதுறதுக்கு உங்க தூண்டின ஒருத்தர் வந்து உங்க மேடையா இருக்கிறாரு, அது உங்க அப்பாவே இருக்கிறாரு. தவிர நீங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க, இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க.
ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க எப்போ ஆக்ட் பண்ணுறோம்? அது கண்டிப்பா சார், எங்க அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்கு, எங்க அப்பாவோட எங்க அப்பத்தாக்கு ஒரு ஆசை இருக்கு சார். எங்க அப்பத்தாதான் சின்ன வயசுல கேள்வி இருப்பாங்க, ஒரு வேலை ஃபியூச்சர்ல நடிச்சேனா அந்த படம் எங்க அப்பா தாக்கு நடிக்கா இருக்கும். கவின், வாழ்த்துக்கள். பொதுவா வந்து லேடிஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க, கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல அந்த கிட்ட போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க? சோப்ரா. கமல் சார் அவை சண்பையில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிற மாதிரியான இது கிடையாது. அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி. சோ எனக்கு என்னன்னா, அந்த கலாட்டால பாக்கும் போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ராடினரியா அதுல ஒன்று பண்ணிருப்பாரு. நிச்சயமா அதை வந்து இப்ப இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல. அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா ஒன்னு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்துக்கொள்ள. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும், கொஞ்சம் சேட்டை பண்ற பொசிஷன்ஸ் எல்லாம் அருந்தாங்க நிஷா மாதிரியும், ரெண்டு பேரும் சேர்ந்த கலவை மாதிரி. பரவாயில்ல, மூணாவதான் ஒண்ணு இருந்துச்சு, நானும் பார்த்தேன் சோசியல் மீடியால. வாழ்த்துக்கள். சந்தானம் ரெஃபரன்ஸ் சூப்பர். நினைச்சிருக்கேன். நினைக்கிறேன் ஆனா காமிச்சு காம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு தனித்தரவு. எனக்கு எல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சு போறேன் ஃபுல்லா அந்த அப்படியே ஸ்டேஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த சிமிக்கியா ஜமிக்கியதான் சொல்லுவாங்கல்ல, அந்த பேட்டர்ன் போடாது. அது அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர். சரி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப நம்ம இப்ப ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல, அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்ல, அந்த மெனக்கெடுதலே பயங்கரமா இருக்கு. ஸோ அதெல்லாம் இனிமே யாருமே நான் வந்து ஒரு ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன், அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே ஹெலன் முடிச்சு கொடுத்துருக்காரு படம். இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம், இந்த படம் டெஃபினட்டா டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கறது எனக்கு தெரியல. டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூசருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்காக யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க, அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த பத்திரிகையில் வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் இல்லைண்ணே, எனக்கு என்ன, நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்டையோ நம்ம இது பண்ண மாட்டோம். நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுன்னு போவோம். அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது, நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும். இப்போது நான் வந்து கணக்காலம் காலம்னு ஒரு சீரியல் நடித்தேன், அதில் என்னோடய சம்பளம் ஸ்டார்டிங்லாம் 1000 ரூபாய். சீரியல் முடிச்சு நான் ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் 6000 ரூபாய். ஸோ அந்த 6000 ரூபாயை தீர்மானிக்கிறது 3000, 3000 தீர்மானிக்கிறது 1000, இப்படி தான் இருக்குது. ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ, அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கிறத தவிர என் தனிப்பட்டதில் யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது. ப்ளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு 4வது படம்,
இந்த நாலாவது படமே வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிக்கிறதுக்கு வந்து இப்போ லிட்டரலா ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கு. இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்கள்ல நோ சொல்லியிருக்கேன். பட் ஆனால் நோ சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். அவங்க வெயிட் பண்ற நேரத்தில் நிச்சயமா எனக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம். இதெல்லாம் தான் காரணங்கள். சுவாரஸ்யத்துக்காக இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்ன்றதுக்காக அது பேசுறது கூட நல்லா இருக்கலாம். மற்றபடி ஃபேக்ட்ஸ் அடுத்த ரெண்டு படத்துல ஹீரோயினே கிடையாது. நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது. அதுக்கடுத்து ஒரு படம் பண்றேன், அதுலயும் ஹீரோயின் கிடையாது. இந்த படத்துலயும் நான் கதை மட்டும் தான் கேட்டேன், ஹீரோயின் தான் இவரு தான் கூட்டு வந்தது. கடைசி கொஸ்டின் இது, கடைசி கொஸ்டின், கடைசி கொஸ்டின் இது. ஹலோ, இந்த கொஸ்டின் வந்து டைரக்டர் இருந்தாலும் சரி, ஹீரோ இருந்தாலும் யாரும் பதில் சொல்லலாம் சரிங்களா. கபின் ஸ்டார், ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு படத்தோட ஹீரோ வந்து ரஜினியின் டெய்லர் அப்படின்னா வரும். இது என்ன கபின் ஸ்டார், யாருக்கு மென்ஷன் பண்றீங்க, யாருக்கு குறிப்பிட்டு சொல்ல வர்றீங்க? அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹீரோயின், ஒரு ஹீரோயினை சமாளிக்கிறது பெரிய விஷயம் சரிங்களா. புது ஹீரோயின் ஒரு தமிழ் தெரியல, எப்படி சமாளிச்சீங்க? ரெண்டு பேரும் யாருக்கும் சொல்லணும். அவங்களுமே அவங்களோட பெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனலா ரெண்டு பேரும் பண்ணி கொடுப்பாங்க. சோ சமாளிக்கிறதுக்கான வேலைக்கு அங்கே போயிடல. சார் என்னன்னா, இந்த ஹீரோயினாலே ஆனா நீங்க கேட்டது இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு உங்களுக்கு டெஃபினட்டா தமிழ் தெரியாதுங்க. பட் ஆனா அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கறது வந்து ஸ்பாட்ல நாங்க யாருமே ஃபீல் பண்ணல. உச்சரிப்பு அதெல்லாம் பிரச்சனை இருக்கும், இல்லாம கிடையாது. பட் ஆனா அவங்க ஒரு ஒரு பெரிய 40 பேஜஸ் ரூல் நோட் ஒன்னு வச்சிருக்காங்க. சீன் பேப்பர்ல என்னெல்லாம் போகுதோ அதை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தருக்கு வந்து அவங்க அதை தமிழ்ல, இப்ப நம்ம தங்கிலீஷ்னு சொல்லுவோம் இல்லையா, அது அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மாத்தி இங்கிலீஷ்ல எழுதி அந்த தமிழுக்கு மாத்தி அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்களே செட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்க அவங்களோட வேலை செய்யற இடம் தானே இருக்கு. ஸோ அந்த டெடிக்கேஷனோட சின்சியரா தான் எல்லாருமே வேலை பார்த்துருக்காங்க. சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.